இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஏற்கனவே வந்து நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீரியலில் ஐஸ்வர்யாவுடைய முக்கியத்துவம் இன்க்ரீஸ் ஆக போகுது அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம்ல. அதுதான் வந்து நாளைக்கு எபிசோட் வந்து நம்ம முதல்ல பார்க்க போகிறோம். ஏன்னா ஜீவா திடீர்னு ஜனார்த்தனோட பிஸ்னஸை பார்க்க போயிடுறாரு. ஜீவாவோட மெயின் வேலையாக இங்கே இருந்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா, கடையுடைய ஃபினான்ஸ் எல்லாம் வந்து பார்த்து அதை நைட்லாம் கணக்கு போட்டே இருப்பார். அந்த கணக்கு பார்த்துட்டு அதுக்கப்புறமா அமௌண்ட்டை போய் வாரம் போய் பேங்க்கில் வந்து வைக்கிறது. பேங்க்குக்கும் இந்த கடைக்குமான தொடர்பாக இருந்ததே ஜீவா தான். அந்த பொறுப்பை ஐஸ்வர்யா எடுத்துக்க போகிறாங்க. ஏன்னா அவங்க ஒருத்தவங்க தான் வந்து இப்போ படித்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு, கதிரும் படித்தவர் தான் ஆனால் டுவெல்த்தோடு நிறுத்திட்டார், இப்போ படிப்பில் ஒரு டச்சில் இல்லை அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். ஸோ அதனால வந்து ஐஸ்வர்யாவுக்கு இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக இருக்க போகுது. அவங்க பேங்க்குக்கு போக போகிறாங்க, பணத்தை எடுத்து போக போகிறாங்க. இது வீட்டில் எல்லாருக்கும் கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் வித்தியாசமாக இருக்க போகுது. இது இந்த சமயத்தே ஜீவா வந்து ஒரு வெறுப்போடையே ஜனார்த்தன குழுவோட பிஸ்னஸை பார்த்துக்க போகிறாரு. அவர் கொஞ்சம் சந்தோஷமாக பார்த்துக்கலாம், அவங்க மாமாவுக்கு முடியலங்கமாக பார்த்துக்கணும்ல, அவரோட கடமையாகவும் அவர் நினைக்கலாம். அவர் ஏன் நினைக்கிறது இல்லை, அவங்க வீட்டை அந்நியமாகவும் இவங்க வீட்டுனா ஒரு மாதிரியும் தான் எப்பயுமே நினைக்கிறாரு. ஸோ இதை வச்சு என்னென்ன பிரச்சனைகள் வரப்போகுதுங்க அதை பார்க்க போகிறோம். இதில் அந்த கதிர் முல்லை ப்ரெக்னன்சி ட்ராக்கை ரொம்ப இழுத்துட்டே இருக்காங்கன்னு உங்களுக்கும் தோணுதா? கதிர் தப்பு பண்ணுறாரு, இது அதெல்லாம் உண்மையை சொல்லலான்னு தோணுதா? ஐஸ்வர்யாவோட இம்பார்ட்டன்ஸை பற்றி என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.